ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரீசெண்டாக அதிகமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பேசப்பட்ட ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது எஸ் பேங்க் தான். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ரீசெண்டாக ஆர்பிஐ வந்து எஸ் பேங்க்கை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. டேக் ஓவர் பண்ணி அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கெலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க. ஸோ இதனால் எஸ் பேங்க்கோட ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்பவே கீழே போயிடுச்சு. ஸோ இப்போது ஆர்பிஐயும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து எஸ் பேங்க்கை திருப்பி பழைய நிலைமை கொண்டு வரதுக்கு நிறைய ரெஸ்கியூ பிளான்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை என்னென்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எஸ் பேங்க்கில் போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ் பேங்க்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதில் ஸ்டேட் பேங்க் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் ஆல்மோஸ்ட் 49% ஆஃப் ஸ்டேக் எஸ் பேங்க்கில் ஹோல்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட் வந்து 7,250 crores. அண்ட் இந்த பேங்க் எல்லாருமே ஒரு ஷேர் 10 rupees தான் வாங்கி எஸ் பேங்க்லேருந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் HDFC அண்ட் ICICI பேங்க் ஆல்மோஸ்ட் 1,000 crores இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆக்சிஸ் பேங்க் 600 crores, கோட்டாக் மஹிந்திரா பேங்க் 500 crores, அண்ட் IDFC பேங்க் 250, அண்ட் பந்தன் அண்ட் ஃபெட்ரல் பேங்க் 300 crores இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட் மேபி ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் இப்போதைக்கு இந்தந்த பேங்க்ஸ் தான் வந்து நாங்கள் எஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாக்இன் பீரியட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் எஸ் பேங்க்கில் 100 shares மேலே வச்சுருக்காங்களோ அவங்களால 25% ஷேர்ஸ் மட்டும்தான் செல் பண்ண முடியும். மீதி 75% ஷேர்ஸை ஆல்மோஸ்ட் 3 years செல் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எதுக்காக எடுத்திருக்காங்கன்னா, டெபாசிட்ஸ் மணியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுற பேங்க்ஸும் ஆல்மோஸ்ட் 3 years வந்துட்டு கண்டிப்பாக எஸ் பேங்க்கோட டைப்பில் தான் இருக்கணும். ஸோ அவங்களால அவங்க ஷேர்ஸை செல் பண்ண முடியாது. ஸோ இதில் அதிகமாக பாதிப்படைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து 100 shares மேலே வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு 3 years அவங்களால எதுவும் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் செல் பண்ண முடியாது. ஸோ எஸ் பேங்க்குக்கு புதுசாக போர்டு மெம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ அண்ட் இதுக்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னா பிரசாந்த் குமார். ஸோ இவங்க ஆல்ரெடி SBI-ல ஃபார்மர் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராகவும் டெபியூட்டி மேனேஜிங் டைரக்டராகவும் இருந்திருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக எஸ் பேங்க் இருக்க போகிறார். அண்ட் இது போக SBI வந்து 1 or 2 ஆஃபீஸர்ஸ் டேரக்டராகவும் அண்ட் RBI மேபி 1 or 2 அடிஷ்னல் டேரக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அண்ட் இது போக இனிமேல் March 18th கஸ்டமர்ஸ்க்கு நார்மல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலான்னு எஸ் பேங்க் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து 50,000 வரைக்கும் தான் வித்ரா பண்ண முடியுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. பட் March 18th அப்புறம் நார்மலான ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலான்னு எஸ் பேங்க் அவங்க இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே இன்றைக்கி எஸ் பேங்க்கோட ஷேர் வேல்யூ ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பட் அது திருப்பி பழைய நிலைமைக்கு வருமானதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.